ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். இதுல நம்ம ப்ரொஃபசர் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் மூவி. கிளைமேக்ஸ்ல யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எண்ட் ஆஃப் தி சீன்ல ஒரு 2 செகண்டுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுத்திருப்பாங்க. அப்படியே நெஞ்ச உரைய வைக்கிற மாதிரி இருக்குங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு ரெட் கலர் பெட்டிக்குள்ள குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுல குழந்தையோட பிறந்த சர்டிபிகேட்டும் வைக்கிறாங்க. குழந்தையோட துணி, விளையாட்டு சாமான் இதெல்லாம் வச்சு அந்த பெட்டியை ஒரு நம்பர் போட்டு லாக் பண்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ப்ரொஃபசர் ஏதோ ஒரு பார்சலை எடுத்துக்கிட்டு ஒரு சைனீஸ் ஃபேமிலியில போய் இது உங்களோட பாருங்க அப்படின்னு கொடுத்தோன்னு ஒரு ஆல்பம். அந்த ஆல்பத்தை பார்த்து அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எங்க ஊர்ல இருந்து நாங்க அவசர அவசரமா கிளம்பும் போது நாங்க அங்கேயே மிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து விடைபெற்று போன நம்ம ப்ரொஃபசர் அவர் ஒரு பெரிய ஷாப்பே வச்சிருக்காரு, லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டன்ட்டு. என்னன்னா, தொலைந்த பொருள் வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உரியவங்க கிட்ட கொடுக்கறதுதான் அவரோட வேலையே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கொடையை தேடி வந்திருக்கு. பக்கத்துல இருக்க கொடை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னா உங்க கொடையை மட்டும் எடுத்துக்கோங்க, அடுத்த பொருளுக்கு நிறைய பொருட்களை ஆத்திலிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. தேரு சகதியமா இருக்கு, ஈரமா இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒரு பெட்டியும் வந்திருக்குங்க. பெட்டி ரெட் கலர்ல இருக்கு, அது ஃபுல்லா சேராவே இருக்கு. எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி இதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு பயங்கர துர்நாற்றம். என்ன இருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து மூஞ்ச மூடிக்கிட்டு அது உள்ள செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்த ப்ரொஃபசருக்கு ஒரே அதிர்ச்சி. நிறைய துணிமணிகள்லாம் இருக்கு, ஃபுல்லா சேரா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள. ஒன்னு ஒன்னா ரொம்ப பக்குவமா எடுத்து வெளியில வைக்கும் போது அதுல சர்டிபிகேட் இருக்கு, ஈவான் போட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரவுண்டா என்னமோ இருக்கவும் அதை எடுத்து கையில பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு குழந்தையோட மண்டை ஓடுன்ட்டு. அது அப்படியே தூக்கி போட்டவருக்கு ஷாக்கே ஆயிடுது. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்டும் கொடுத்துறாரு. அவங்க வந்து அதை பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அதை அட்டாப்சிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. சரின்னு இவர் சும்மா இல்லாம பெட்டியில ஒரு பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சு இல்லைங்களா, அது கிழிஞ்சு போயிருக்கும், ஈரத்துல நனைஞ்சு ஊறி போயிருக்கும், சேரு சகதியமா இருக்கும். அதை பொறுமையா பக்குவமா எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்றாரு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அட்ரஸ் வர அதை எடுத்து நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பாக்குறாரு. அந்த பெட்டிக்கு சொந்தமான அட்ரஸ் கிடைச்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி போறாருங்க. அந்த வீட்டை பார்த்தா பயங்கர ராயலா இருக்கு. மேடம் உள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா ராயலா ஒரு லேடி இருக்கா. எங்க உங்களுக்கு ஈவாவை பத்தி தெரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டோன்னு, எனக்கு ஈவான்னு யாரும் இல்லைங்க, தெரியாது அப்படின்னுறா. இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? இல்லங்க, அவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதுனால அவருக்கு எந்த டீடைலும் தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். ஈவான் நீங்க சொல்றீங்க, பட் எனக்கு என்னன்னே புரியல. ரெட் கலர் பெட்டின்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நோ ஐடியா அப்படின்னுறா. சரி ஓகேன்ட்டு விடை பெற்று போகும்போது அந்த லேடிக்கு கை கொடுக்கறாரு. அந்த லேடியோட கை பயங்கரமா நடுங்குது. இவர் கண்டுபிடிச்சாரு இந்த லேடிக்கு எல்லா விஷயமும் தெரியும், பட் எதையோ மறைக்கிறா அப்படின்ட்டு. இவர் கிளம்பின உடனே இவ யாருக்கோ போன் பண்ணி பேசுறா. அங்க இருக்க ஒரு கார்ட்லஸ் எடுத்துக்கிட்டு கீழ இறங்குறாரு. என்ன பேசுறா அப்படிங்கறத மட்டும் நோட் பண்றாரு. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஈவாவோட டீடைல்ஸ், எப்படி இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கம்பெனிக்கு போச்சு, அங்கிருந்து ஒருத்த வந்து என்ன விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயோ பேசினோன்னு இவருக்கு புரிஞ்சு போயிடுது. இந்த பெட்டிக்கு சொந்தக்காரவங்க இவங்க தான், பட் இல்லன்னு நெக்லெக்ட் பண்றாங்க. என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்த ப்ரொஃபசர் அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லேடி எந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணாலும் அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி ரீடைல் போட்டு அந்த நம்பர் போகும் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி அட்ரஸையும் வாங்கிக்கிறாரு. இங்கிட்டு நேரா ஹெலனாவை மீட் பண்ண போறாரு. ஹெலனாங்கிறது போலீஸ் ஆபீசர், இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. அவ என்ன சொல்றா, அட்டாப்சி பண்ணி பார்த்ததுல இது ஒரு பெண் குழந்தையோட எலும்பு கூடு, 8 மாசத்திலேயே இந்த குழந்தை இறந்துதான் பிறந்திருக்கு, அதனால நீ இத பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது, விட்டுடு. இறந்து பிறந்ததுனால மேபி பெட்டியில வச்சு அதை ஆத்துக்குள்ள போட்டிருக்கலாம், அது ஒரு பெரிய குற்றமே கிடையாது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கால் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட குழந்தை பிறந்துச்சுன்னா இது மாதிரி வச்சு அனுப்பிடுவாங்க. சோ அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறா. இல்ல இல்ல, இந்த குழந்தை என்கிட்ட ஏதோ சொல்ல வருது, அந்த எலும்பு கூட பார்த்ததுல இருந்து என் மனசுக்கு சரியில்லை, நான் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரியே என்ன தூண்டி விடுது அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னத்தை கண்டுபிடிச்சு போனாலும் அங்க டெட் எண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் செய்யற ஒரு ஹியூமன் டிராபிகிங். அவங்களுக்கு பிடிச்ச லேடிஸ கடத்திட்டு வந்துருவாங்க. இவங்க பண்றது லீகலான பிசினஸ், இந்த பிசினஸ்ல கேஸ் கூட போட முடியாது. பெரிய
பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இது லீகலா நடந்துட்டு இருக்கு. அந்த லேடிஸ் யாராவது திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட குழந்தைங்களை அவங்க அடாப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இறந்து பிறந்துருச்சு வேற ஏதாவது குறைகளோட இருந்துச்சுன்னா இது மாதிரி அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் அந்த போலீஸ் ஆபீசர் கொடுக்குறா. ரெனி இவருக்கு என்னவோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, யாரோட குழந்தை அதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலுக்குள்ளேயே இவரை அலோவ் பண்ணலங்க, ஏன்னா டிரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா இருக்காது இல்லையா, நிறைய பணக்காரவங்க மட்டும்தான் அங்க என்ட்ரி ஆக முடியும் அது மாதிரி கட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நேரா வீட்டுக்கு வந்து அங்க நிறைய உடைமைகள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய கோட் எல்லாம் வந்திருக்கும், அதுல ஒரு நல்ல கோட்டா எடுத்து போட்டுக்கிட்டு அவர் முகச்சாடைக்கு ஒத்த ஐடி கார்டெல்லாம் எடுத்துக்கிறாரு. பட் அவரோட ஐடென்டிட்டி கிடையாது. இதை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போன உடனே லாபிலேயே எனக்கு இது மாதிரி ஒரு கேர்ள் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவனும் ரூம் போட்டு கொடுக்குறான். ரூமுக்கு போன உடனே அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் இவருக்கு காட்டிட்டு இருக்காங்க. இவன் நோட் பேட்ல எல்லாத்தையும் பாத்துட்டு ஆல்ரெடி ஒரு லேடிய வெளியில அவன் பாத்துருப்பான். அந்த லேடிய செலக்ட் பண்றான். அந்த லேடியும் அந்த ரூமுக்கு வராங்க. அந்த உடனே என்னோட பேர் ஆனா அப்படிங்கிற, உங்களுக்கு ஈவான் யாராவது தெரியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்ட உடனே பயங்கர ஷாக்கா ராணி, என்ன போலீஸ் டிபார்ட்மெண்டா, என்ன விஷயத்துக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே, குழந்தை யாருக்கு பிறந்தது ஆச்சுங்கிற டீடைல் எனக்கு வேணும் அப்படின்னா, எதுக்கும் கவலைப்படாத, ஈவாவோட அம்மாவை உன்னை வந்து மீட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னு இவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னு ஒரு அழகான பொண்ணு வரா, அவளோட பேர் சாரா. வந்த உடனே ஈவா உங்ககிட்டதான் வளர்றாளா, நல்லா இருக்காளா, அதான் ஈவாவோட அப்பாவா அப்படின்லாம் கேக்குறா. இல்ல, ஈவான்ற குழந்தை ஒரு பெட்டியில நாங்க கண்டெடுத்தோம், அதுவும் ஸ்கெலிட்டனா கண்டெடுத்தோம், அதோட அம்மா நீங்க தானா அப்படின்னு கேட்ட உடனே அவ கண் கலங்கிடுது. இல்லங்க, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. எனக்கு அந்த குழந்தைக்கு ஈவான்ற பேர் வச்சிருக்காங்கன்றது தெரியும், வேற எந்த டீடைல்ஸும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அதை கேட்டு இவனும் ஃபீல் பண்றான். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, ரொம்ப காலமா இருக்கேன், இதுல இருந்து என்னால வெளியிலயும் வர முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. இவ பேசினது அவரோட மனசு ரொம்ப வருடி இருக்கும். ஒரு விருப்பமே இல்லாத ஒரு வேலைய பெண்களை பிடிச்சிட்டு வந்து செய்ய சொல்றது, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய உங்க கண்ணுல கூட காட்டாம அதை அவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது, இறந்து போச்சுன்னா டிஸ்போஸ் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை, இதுல இருந்து நம்ம இந்த பொண்ணை விடுவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அடுத்து திரும்ப அந்த பொண்ணை பாக்கணும்ட்டு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டல்ல போய் பார்த்த உடனே திரும்பவும் அதே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணார்ல அந்த ஆனா தான் திரும்பவும் வரா. நான் திரும்ப சாராவை பாக்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்க, இல்ல சாராவெல்லாம் பார்க்க முடியாது, பெரிய கிளையன்ட் கூட இருக்கா, அதனால உன்னால கண்டிப்பா பார்க்க முடியாது, நீ தேடி வந்தேன்னு தெரிஞ்சிச்சுனா உன்னையே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா பயங்கரமா பயப்படுறா அவ. வேற உனக்கு பாக்கணும்னா நான் ஒரு ஆப்ஷன் தரேன், கிச்சன் கிட்ட ஒரு பே இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட போய் நில்லு, கண்டிப்பா அவளை நான் வர சொல்றேன், சீக்கிரமா பாத்துட்டு ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ப்ரொஃபசரும் அங்க போய் வெயிட் பண்ண, சாராவும் வரா. நீ பாக்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உன் குழந்தைக்காக நீ பின்ன ஸ்வெட்டர் இது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், இதையாவது நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு, இல்ல எனக்கு இது வேண்டாம் தான் அங்க நான் விட்டுட்டு வந்தேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. சமயத்துல பார்த்தா இவங்களோட ஆள்ல ஒருத்த வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபசருக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை வந்துடுது. அங்க இருக்க லேடிஸ் பெண்களை வந்து அத்துமீறி பார்க்க கூடாது, ஏன்னா அவங்க காசுக்காக இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, மாதிரி அத்துமீறி பாக்குறது, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி இவன் பார்க்க வந்தோன்னே இவனை போட்டு கையெல்லாம் கிழிச்சு பயங்கர அடி அடிச்சு கொடுக்குறான். ப்ரொஃபசரும் விடாம தடுத்து பாக்குறாரு, அடிச்சு பாக்குறாரு, முடியல. கட்டத்துல சாரா என்ன பண்றா, எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து அவனோட கழுத்துல வச்சோன்னா அவன் மயங்கி விழுந்துடுறான். அந்த இடத்துல இருந்து சாராவும் ப்ரொஃபசரும் தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போனவங்க வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ போ அப்படிங்கிறா. இல்ல இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு, நீ தான் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணை கூடவே கூப்பிடுறாரு. எனக்கு டிரைவிங் எல்லாம் தெரியாது, முதல்ல இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் கிளம்ப முடியாது, ஏன்னா எனக்கு ரத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, நான் டிரைவிங் பண்ணும் போது மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பாக்குறதுக்கு காலையில நீ கூடவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிறாரு. அந்த லேடியும் இவரு கூட வந்துடுறா. நேரா இவளை கூட்டிட்டு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் குடோன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள வச்சுட்டு பாரு, நீ உள்ளேயே இரு, வெளியில காரணத்தை கொண்டு வராத, ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை, வெளியில தெரிஞ்சிச்சுன்னா பயங்கர பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை உள்ளேயே இருக்க சொன்னா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வங்க அங்க இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்து பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது, இந்த டைம் வரும்போது ஒரு போன்சாய் ட்ரீ இருக்கும், அதை பார்த்துட்டு இதை ட்ரிம் பண்ணணும், இது பராமரிப்பு இல்லாம இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணவன் அதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நேரா வெளியில வராங்க. அந்த சமயத்துல பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஆபீசர் மீட் பண்ண வருவாளே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் அவ வந்து பாத்துட்டு இருக்கா, அவளோட கண்ணுல சாரா பட்டுறா. பட் சாரா வந்து இருக்காளா இல்லையான்ட்டு ப்ரொஃபசர் மெதுவா வந்து பாப்பாரு, சாரா அந்த இடத்துல இருக்க மாட்டா. என்ன தெரியுதுன்னா இந்த போலீஸ் ஆபீசர் சாராவை பாத்துட்டா, பட் ப்ரொஃபசர் கிட்ட கேக்கல. அவ போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர் போனதுக்கு அப்புறம் சாரா கிட்ட வந்து, நான் தான் வெளியில வரக்கூடாது, போறாரு. அந்த வீட்டை ரொம்ப நாளா யூஸ் பண்ணலங்க. அங்க போன பொண்ணு அங்கேயே விட்டுட்டு பத்திரமா இரு, உள்ளுக்குள்ளே இரு, வெளியில எக்காரணத்தை கொண்டு வராத, கொஞ்ச நாள் இப்படி பதுங்கி நீ இரு, அதுக்கப்புறம் உனக்கான லைஃப் நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்றாரு.
குரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு, வேலைக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணு சும்மா இல்லாம அங்க இருக்க பாக்ஸ் எல்லாம் கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி ஒண்ணு ஒண்ணுத்த பாத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ப்ரொஃபஸரோட கூட ஒரு லேடி இருக்க மாதிரி இருக்கு, அந்த போட்டோ எல்லாம் பாக்குறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இவளுக்கு என்னன்னா ப்ரொஃபஸர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு குழந்தைக்காக இவ்வளவு தூரம் அது ஒரு ஸ்கெலிட்டன்காக தேடி வந்திருக்காரு, நம்மள ஒரு ரிஸ்க்ல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு புரிய மாட்டேங்குது, இது பெரிய மாஃபியா சம்பந்தப்பட்டது, இந்த இடத்துல அவரை கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை கொண்டுடுவாங்க, அதனால எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடணும், இவரை காப்பாத்தணும்னு சாரா நினைப்பா. அடுத்த சீன்ல ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வந்திருப்பாரு, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, அவரோட சாவி எடுத்துக்கிட்டு இவ வெளியில எஸ்கேப் ஆயிடுறா. அந்த சமயத்துல பார்த்தா மழை கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டுது, பயங்கர ஒரு இடி இடிச்ச உடனே ப்ரொஃபஸர் டக்குன்னு எந்திரிச்சுறாரு. எந்திரிச்சு போய் பார்த்தா சாராவை காணும், கதவெல்லாம் திறந்து கிடக்கு. வெளியில போய் பார்த்தா சாரா அப்பதான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பா, அந்த மலையில அவ்வளவு துரத்தி பிடிச்சு வா உள்ளவா அப்படின்னு, நான் வரமாட்டேன், என்னால உன்னை கொண்டுடுவாங்க, நீ வந்து விளையாண்டுட்டு இருக்க, என்னை விட்டுடு, நான் அங்கே போயிடுறேன், என்னோட தலையெழுத்தாதான், அதெல்லாம் மாத்த முடியாது, என்னை விட்டுடுங்கிற வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நம்ம ப்ரொஃபஸரை பயங்கரமா அடிச்சும் போட்டுறா. இல்ல டென்ஷன், ப்ரொஃபஸர் என்னால முடியும், உன்னை காப்பாத்த முடியும், என்ன நம்பு, என்ன நம்பு அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா தேம்பி தேம்பியும் அழுகிறாரு. இவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, யாரோ ஒருத்தவங்க இவரை நம்பல, மேபி ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், நம்பாம ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, தட்ஸ் வை இவர் ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணும் தன்னை நம்பல அப்படின்ட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுத உடனே சரினா அவ காம் டவுன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிடறா. அதே வீட்டுல அவங்க ஃபேமிலி மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரொஃபஸருக்கு மோரல்ல சவள கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையும் வருது. அதை சொன்னோன்னா சிரிக்கிறா, வண்டி கத்து கொடுக்கறாரு, நிறைய வேலைகள்லாம் கத்து கொடுக்கறாரு. ரொம்ப சந்தோஷமா இவங்க நாட்கள் போயிட்டு இருக்கு. அதுங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த லேடி ஒருத்தி மையவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சால அது எப்படியோ இந்த கொல்லக்கூட்ட கும்பலுக்கு தெரிஞ்சிருதுங்க. அவளை கூப்பிட்டு இன்னைக்கு பாஸ் வராரு, உன்னை பார்க்க வராரு அப்படின்னு சொன்னோம். அவ அந்த இடத்துக்கு போறாங்க. கையில எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரியான ஒரு பிரேஸ்லெட்டை போட்டிருப்பான். அந்த இடத்துல அவன் பாஸ் வந்திருக்கான், பாக்குறதுக்கே கொஞ்சம் டெரரா இருக்காங்க. சாராவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாரு, அவரு சாராவை பத்தி விசாரிச்சாரு, நான் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன், என்னாச்சுன்னு தெரியல, அவ திடீர்னு காணா போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பார்த்தா உனக்கு இப்படி தெரியுது, இந்த பிசினஸ் சாதாரணமா பண்ணல, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட வந்துட்டு இருக்கும், இந்த சாராவை பத்தின டீடைல்ஸ் அந்த ஆள் கிட்ட கொடுத்துருக்க, அந்த ஆள் யாருங்கறத உனக்கு தெரியலங்கிற, சரி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அந்த லேடி கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் ஃபுல்லா பிளட், அந்த பிரேஸ்லெட் தங்கம்ங்கிறதுனால அதை வாஷ் பண்ணி திரும்ப அந்த பாஸே அதை எடுத்துக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. பாஸ் உடனே இறந்து போன பொண்ணோட இடத்துக்கு வேற ஒரு சப்ஸ்டிட்யூட்டை கொண்டுட்டு வா, சாராவை தேடி கண்டுபிடிக்கிறோம், அவனை கொல்றோம், இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரா ஒரு நாள் தனியா வீட்டுல இருக்கா. இந்த சமயத்துல நம்ம போலீஸ் ஆபீசர் இவளை பார்க்க வரா, கார் எடுத்துட்டு வந்து ஓரமா நிறுத்திட்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறத பாக்குறா. அப்படின்னா அவன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சாரா அங்க இருக்கிறத பாத்துறா. சாரா கிட்ட பேச்சு கொடுக்குறா, இல்லம்மா நீ என்ன நினைச்சு இங்க வந்தியோ தெரியாது, நம்ம ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டோரி தெரியுமா, அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர், அந்த பொண்ணு நம்ம ப்ரொஃபஸருக்கு துரோகம் பண்ணிட்டா, இதுல ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா நம்ம ப்ரொஃபஸருக்கு குழந்தை உண்டாச்சு, அந்த லேடி கேரிங்காவும் இருந்தா, பட் அந்த லேடி நம்ம ப்ரொஃபஸருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை, இதோ இங்க ஒரு தூண் இருக்கு பாத்தியம்மா, இந்த தூண்லயே அவன் மண்டையை நசுக்கிட்டாரு, அதனால அவர் ஜெயிலுக்கும் போயிட்டாரு, கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம ப்ரொஃபஸருக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரி திரும்பவும் அந்த குழந்தை பிறந்துச்சா, என்னாச்சு, அவங்க வந்து மீட் பண்ணாங்களா அப்படின்னு சாரா கேக்குறா. இவர் ஜெயில இருக்கும் போது அந்த லேடி வந்து மீட் பண்ணா, குழந்தை பிறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, அங்க ஆரம்பிச்சதுதாமா பிரச்சனை, இவருக்கு பெட்டியில அந்த எலும்பு கூட பார்த்தோன்ன ஒருவேளை இவரோட குழந்தையோ அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சவரு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவருக்கு இந்த மாஃபியா கும்பல் பத்தி எல்லாம் தெரியாது, நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு எங்கேயாவது போகணும்னா அந்த இடத்துக்கு நாங்க சேஃப்டியா கொண்டு போய் சேர்த்துறோம், நீங்க இருந்தீங்கன்னா உனக்கும் ஆபத்து ப்ரொஃபஸருக்கும் ஆபத்துன்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்லிடுறா. இதையே அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு வீட்டுல இவன் கீ எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான் ஃப்ரீயா இருன்னு சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறா. அங்க கட் பண்ணி நம்ம ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ற அந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த குடோனுக்கு நம்ம வில்ல என்ட்ரி ஆயிடறான். வில்ல என்ட்ரி ஆயிட்டு நான் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்க பொருள் தொலைஞ்சு போயிருச்சுன்னு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இங்க இருக்குதா இல்லையான்னு தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னு, இல்லப்பா தொலைஞ்சு போனது ஒரு அழகான பொண்ணு, அவளோட பேர் சாரானோன்னு. அப்பதான் ப்ரொஃபஸர் நிமிந்தே பாக்குறாரு, ப்ரொஃபஸருக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. எங்க தொலைஞ்சு போன பொருளை கேட்கலாம், பொண்ணை கேக்குறீங்க, பொண்ணெல்லாம் இங்க இருக்காதுன்னு அவனை அனுப்பி வச்சிடறான். இல்லப்பா நீங்க தேடி கண்டுபிடிச்சா பரவாயில்ல, நாங்களா கண்டுபிடிச்சோம்னா பெரிய ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, அடுத்த சீன்ல ப்ரொஃபஸர் சாராவுக்கு கால் அடிச்சு பாக்குறாரு. கால் எடுக்கலன்னு காரை எடுத்துட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி வராரு. காரை வெளியிலேயே விட்டுட்டு காரோட கதவு கூட சாத்தாம வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த ஹோட்டல்ல ப்ரொஃபஸருக்கும் ஒருத்தனுக்கும் சண்டை நடந்துச்சு இல்லையா, அவன் நின்றுட்டு இருக்கான், நிறைய ஆட்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம சாரா பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். கார் என்ன இப்படி ஓபன்ல இருக்கு, இப்படி எல்லாம் விட மாட்டாரே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறா. வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்த விட்டு ஓடாம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ளே போவாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இவ்வளவு
கோட்டையோட ஆட்கள்லாம் அங்க நிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு, அவரை ஒன்னும் பண்ணாதீங்க, அவருக்கு ஒன்னும் தெரியாது, என்ன காப்பாத்தணும்னு மட்டும்தான் நினைச்சாரு, அவரை விட்டுடுங்க அப்படின்னு கேக்குறா. உள்ள பார்த்தா வில்லனும் நின்னுட்டு இருக்கான். அது எப்படிமா, உன்னை கடத்திட்டு வந்தா நாங்க விட்டுருவோமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல, என்னை கடத்திட்டு மட்டும்தான் வந்தாரு, பட் வேற எந்த விஷயத்தையும் நான் சொல்லல அப்படின்னு, வேற ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு ப்ரொஃபசர் புரிஞ்சுக்கிறாரு. ப்ரொஃபசரை செம்மையா அடிச்சு தரையில படுக்க வச்சிருக்காங்க. அத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, எழுந்துக்க கூட முடியல, கால் கையெல்லாம் உடைச்சிட்டாங்க. சரிமா சாரா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த வில்ல அனுப்பி வச்சிடறான். இல்ல அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அவர் துடிக்கிறா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வில்லன் ப்ரொஃபசரை நோக்கி போறான். வில்லன் கையில ப்ரொஃபசரோட கார் கீ இருக்குங்க. ஏதோ ஒன்ன கொல்லணும்னு எனக்கு தோணல, உன்னை விட்டுட்டு போறேன், இவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான், உண்மையை பொண்ணை பார்க்க வரேன், பொண்ணை காப்பாத்துறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தேடி வந்தீங்கன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு மிரட்டிட்டு வெளியில போய் கார் கீயை தூக்கி போட்டுட்டு காரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வில்லனும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம ப்ரொஃபசர் கூட சண்டை போட்டானே ஒருத்தன், அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். ஒரு சுத்தியலை எடுத்துட்டு வந்து நம்ம ப்ரொஃபசரை அடிக்க போறான். அந்த சமயத்துல ப்ரொஃபசர் அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதே சமயத்துல வெளியில சைரன் சத்தம், போலீஸ் ஆபீசர் ஹெலனா உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தோன்னு யாருமே இல்லங்க, நம்ம ப்ரொஃபசர் நில குழஞ்சு போய் கிடக்குறாரு. இவ எழுப்ப எழுப்ப ப்ரொஃபசரால எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு பலமான அடி. நேரா அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு 8 மாசம் 9 மாசம் போயிருச்சுங்க. இவர் ரெக்கவர் ஆகி வெளியில வந்து பாக்குறாரு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் அண்ட் பவுண்ட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதை ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பொருட்கள் அப்படியே தேங்கி போயிருக்குது, யாரும் தேடி வரலங்கிறதுனால கவர்மெண்ட் அதை ஏலத்துக்கு எடுத்து புதுசு புதுசா வேலைக்கு ஆட்கள் எல்லாம் போட்டு ஏலத்துக்கு எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா ப்ரொஃபசர் நில குழஞ்சு போயிடுறாரு. அதே ஆபீஸ்ல ஒரு வயசானவரும் இருப்பாருங்க, அவரு இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாருன்னு அந்த வந்த புது ஆபீசர் சொல்லுவான். இதுக்கப்புறம் நான் தான் இன்சார்ஜ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணலாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த சீன்ல அந்த தாத்தா கிட்டக்கு வராரு. எதுக்கும் கவலைப்படாத, இந்த குடோன்ல இருந்து உனக்கு என்ன தேவைப்படுதோ எடுத்துக்கோ, உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல நம்மளோட போலீஸ் ஆபீசர் பாரு, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், அவன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது சாரா இத மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்து வாசல் கிட்டே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல கையில கொடுத்துட்டு போனோம்னா, அது என்னன்னு பார்த்தோம்னா அது பிரெக்னன்சி டெஸ்ட். அதுல சாரா பிரெக்னண்டா இருக்கான்றது ப்ரொஃபசர் தெரிஞ்சுக்கிறாரு. இது வரைக்கும் யாரோ ஒரு சாராவுக்காக துடிச்சிட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் இவரோட குழந்தை சாரா வயிற்றுல வளருதுன்னா சும்மாவா விடுவாரு? திரும்ப சாராவை தேடுறதுக்காக கிளம்புறாரு. நேரா அந்த ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாருல ஒரு லேடிய, பெட்டியில இருந்து குழந்தைய வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க அட்ரஸ் வச்சு ஒரு லேடி போய் பாத்துருப்பாரு இல்லைங்க, அவ கூட இது ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிருப்பா இல்லைங்களா, அவ கிட்ட போறாரு. உண்மையா சொல்லுங்க, அது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்ட உடனே, என்னோட குழந்தைதான், நான் தான் சும்மாவே சாராவை அங்க வர சொன்னேன், சாராவுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனா ஒரு விஷயம், நீங்க சாராவை காப்பாத்த நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது மாதிரி நிறைய பெண்கள் அடிமையா இருக்காங்க, உங்களா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ் தரேன், இந்த இடத்துல வந்து அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க வச்சு பாத்துப்பாங்க, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை அவங்க அடாப்ட் பண்ணி கொடுக்கறது, பெண் குழந்தையா இருந்தா வேற ஒரு தொழிலுக்கு ஈடுபடுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இடத்துக்குள்ள சாதாரணமா போயிட முடியாது, நீங்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கிற மாதிரி போங்க, அப்பதான் நீங்க சாராவை பார்க்க முடியும், ஏன்னா சாரா ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆயிருந்தான்னு சொன்னீங்க இல்லையா, அங்கதான் டெலிவரி கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் அந்த ஊரை நோக்கி போறாருங்க. மேக் ஓவர் எல்லாம் பண்ணிக்கிறாரு, தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு கெட்டப் எல்லாம் மாத்திடுறாரு, பெரிய பணக்கார மாதிரி ஒரு கெட்டப்ல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த லேடி கொடுத்த அட்ரஸ்ல இருக்க அனாத ஆசிரமத்தை போய் பாக்குறாரு. எனக்கு ஒரு குழந்தையா அடாப்ட் பண்ணணும், தனியா இருந்து வாழ்ந்துட்டேனா எனக்கு லைஃப் ரொம்ப போர் அடிக்குது, அர்ஜென்டா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு ரொம்ப செலவாகுமேப்பா, கேஷா தான் கொடுக்கணும், என்ன அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அவர்கிட்ட கொடுக்குறா. என்ன அமௌண்ட் அப்படிங்கறத நம்ம கிட்ட காட்டலங்க. சரி நாளைக்கு ஒண்ணு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய குழந்தைகள் இருக்கு, நியூ பார்ன் பேபிஸ்ல உனக்கு எந்த குழந்தையை பிடிக்குதோ நீ செலக்ட் பண்ணிக்கலாம், பட் பேமெண்ட்ட காலையிலேயே கொண்டு வந்து கேஷியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்க உன்ன கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இடம் என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி ப்ரொஃபசருக்கு தெரியும். அந்த இடத்த போய் பாக்குறாரு. வெளியில AK-47 எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, உள்ள என்ட்ரியே ஆக முடியாதுங்க, உள்ள பயங்கரமான கேட்டு, மலைகளுக்கு நடுவுல பயங்கர பாதுகாப்பா அந்த இடத்த வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்துடுறாரு, தன்னோட அந்த குடோன்ல இருந்த பழைய நகைகள் எல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, எல்லாம் எடுத்துட்டு வந்து பவுன் புரோக்கர்ட்ட கொடுத்துட்டு பணமா வாங்கிக்கிறாரு. அன்னைக்கு நைட் அவருக்கு தூக்கமே கிடையாது, ஏதோ கனவுகள் வர டக்குன்னு முடிச்சு எழுந்துக்கிறாரு. திரும்பவும் அந்த இடத்த போய் நோட்டமிடுறாரு, கூடவே கட்டிங் பிளேயர் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு, அங்க இருக்க கேட் எல்லாம் கட் பண்ணி எப்படி வெளியில எஸ்கேப் ஆகி ஓடி வரது அப்படிங்கிற ஒரு பிளானையும் போட்டுருவாரு. நம்ம ப்ரொஃபசர் ஆச்சு பிளான் போட சொல்லியா தரணும், அழகா பிளான் போட்டு ஒரு நாள் காலையில அவங்க சொன்ன இடத்துல பணத்தையும் கட்டிடுறாரு. அந்த வயசான லேடியும் வந்து இவரை கார்ல கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவ்வளவு குழந்தைகளுங்க, அப்படியே எல்லாம் தொட்டில் இருக்கு, அதுல இருக்க குழந்தைகளை நான் செலக்ட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா இதான் பர்த் சர்டிபிகேட், உன்னோட டீடைல்ஸ் என்ன ஃபில் பண்ணினா இந்த குழந்தை உனக்கே பிறந்த மாதிரி ஆயிடும், சோ நீ இந்த பர்த் சர்டிபிகேட் வச்சு இந்த குழந்தைய தாராளமா எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒரு ஒரு குழந்தைகளோட போட்டோஸும் இருக்கு, அதோட டீடைல்ஸும் இருக்கு, நீ பொறுமையா பாத்துட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபைல கையில கொடுத்துட்டு அந்த பாட்டியம்மா போயிடுது. போனதுக்கு அப்புறம் அந்த பர்த் சர்டிபிகேட்ட எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாரு. அந்த ஃபைல ஓபன் பண்ணவரு அப்படியே க்ளோஸ் பண்றாரு. வேற ரூம்ல சாரா இருக்காளான்னு தேடி போறாரு. இவரு நினைச்ச மாதிரியே சாரா டெலிவரிக்காக வந்திருக்கா. சாராவை பார்த்த உடனே அப்படியே நின்னுறாரு. சாராவும் இவரை பாத்துறா. ஓடிடு ஓடிடு அப்படின்ட்டு அவ சிக்னல் மட்டும் கொடுப்பா. அந்த நேரத்துல இவர் கதவு திறந்துட்டு உள்ள போலான்னு நினைப்பாரு. அப்ப பார்த்தா அந்த வில்லன் இருக்கான் இல்லைங்களா, வில்லனுக்குலாம் தலைவன், அவன் தான் அங்க டாக்டராவே இருக்கான். சாரா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு வெளியில வரான். அதுக்குள்ள ப்ரொஃபசர் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாருங்க. அந்த
அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறம் டக்குன்னு சாராவை போய் ப்ரொஃபசர் மீட் பண்றாரு. அங்கிருந்து நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னோட, இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு டெலிவரி ஆக போகுது, அதுக்கப்புறம் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க, திரும்பவும் அதே தொழில தான் தள்ளப்படுவேன் அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல இதுக்கு மேல நான் உன்னை விட மாட்டேன், ஏன் குழந்தையையும் உன்னையும் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிட்டு போயிடுறாருங்க. வெளியில பார்த்தா நம்ம வில்லன் வேற கெட்டப்ல கார்ல வெளியில போலான்னு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறத ஹோட்டல்ல ப்ரொஃபசர் ஒருத்தர் நல்லா அடிச்சா இல்லைங்களா அவன் பார்த்துட்டு வில்லன் கிட்ட சொல்ல, அதுக்குள்ள ப்ரொஃபசர் அவர் ஆல்ரெடி ஓட்ட போட்டு வச்சிருந்தாரு இல்லைங்களா கேட்ல, அது வழியா சாராவை கூட்டிட்டு கார ஏறி தப்பிக்கிறாரு. பயங்கர சேசிங் சீனு, எப்படியோ இவங்க குறுக்கு வழியா வந்து அவங்களோட காரை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், வேற வழியே இல்ல, அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு, நம்ம ப்ரொஃபசர் கிட்ட வெறும் கத்தி மட்டும் தான் இருக்கு, அந்த கத்தியை வச்சு என்ன பண்ண முடியும், டக்குன்னு கத்தியை கீழே போட்டுறாரு. பட் துப்பாக்கி மனையில அவங்க ரெண்டு பேரும் மிரட்டுவாங்க, என்ன பைத்தியக்காரா இந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல இல்ல இந்த பொண்ணுக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் நான் எவ்வளவு வேணா பணம் கொடுக்கறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. கொடுத்துருக்கிய பணம் இது வெறும் இனிஷியல் வைக்கிறது கூட பத்தாது, இவன் கதையை முடி அப்படின்னு பக்கத்துல இருக்கவன்ட்ட சைகை காட், கார்ல இருக்க சாரா வெளியில இருக்கவனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா, கொண்டுடாத கொண்டுடாதன்ட்டு அவன் அப்படியே ஸ்டம்ப் ஆகி நின்றுட்டு இருக்கான். அதை யூஸ் பண்ணிக்கிட்ட ப்ரொஃபசர் அவன் கையில இருக்க துப்பாக்கியை புடுங்குறாரு. அதே இடத்துல ரெண்டு பேருக்கும் கை கலப்பு நடந்துட்டு இருக்குங்க. பக்கத்துல நிக்கிற வில்லன் கிட்டதான் ஆல்ரெடி துப்பாக்கி இருக்கே, அதை வச்சு நம்ம ப்ரொஃபசரை சுட்டுறான். ப்ரொஃபசருக்கு வயிற்றுல பயங்கரமான காயம். அடுத்த செகண்ட் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சாராவால பொறுக்க முடியல, டக்குன்னு டிரைவர் சீட்டுக்கு வரா. டிரைவர் சீட்டுக்கு வந்தவ கார ஆன் பண்ணி வேகமா எடுத்துட்டு போயிட்டு நின்னுட்டு இருக்க அந்த வில்ல மேல அப்படியே மோதிடுறான். ஆல்ரெடி குறுக்க அவங்க கார் நிக்கும் இல்லையா, நடுவுல வில்ல மாட்டிக்கிறான். பயங்கரமா மோது மோதுன்னு மோதுறான். ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க வில்லனோட உயிர் உடம்ப விட்டு பிரிஞ்சிருதுங்க. அந்த அளவுக்கு காரை வச்சு நச்சியே எடுத்துறா. இந்த பக்கம் பார்த்தா ப்ரொஃபசர் என்ன பண்றதுன்னே தெரியல, குண்டடி பட்டு கீழே கிடக்குறாரு. பட் துப்பாக்கியை அவர் கையில எடுத்துறாரு. பக்கத்துல இருக்க அந்த பையனை சுட போக டக்குன்னு சாரா வந்து தடுத்துறா. உன சுடாதீங்க, அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே அவனை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல தப்பிக்க பாக்குறாங்க. அதே சமயத்துல நிறைய கார் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. சாராவுக்கு பிரசவ வலியும் எடுத்துருதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த அவனும் விட்டு கொடுத்துறான். தம்பிக்கு ஒரு பய சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கார் பாலைவனத்தை கிராஸ் பண்ணி தாங்க போனோம். இந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுத்திட்டு தூரமா கேமரா வச்சு காரை காட்டுறாங்க. குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. சாராவுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறந்துருது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஏர்போர்ட்ட நோக்கி போறாங்க. அங்க தேவையில்லாத துப்பாக்கி தக்கர படிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஏர்போர்ட்ட நோக்கி ரெண்டு பேரும் போறாங்க. இமிகிரேஷன்லாம் செக் பண்ணி ஃபிளைட்லயும் ஏறிட்டாங்க. அந்த சமயத்துல குழந்தை வீறு வீறுன்னு கத்துது. குழந்தைய எப்படி அழுக நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவ சொல்றா. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குழந்தைய வாங்குறாரு ப்ரொஃபசர். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அழகான ஒரு வீடு. அந்த இடத்துல இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் பெரிய குழந்தையாயிருச்சு, சைக்கிள் ஓட்டிட்டு வருது. திரும்பவும் சாரா பிரெக்னெண்டா இருக்கா. இவங்களோட சந்தோஷமான குடும்பத்தை காட்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃபிளைட் நிக்கிற மாதிரி தோணுது. சாரா ப்ரொஃபசரை எழுப்புறா. பட் ப்ரொஃபசர் எந்திரிக்கவே இல்ல. ப்ரொஃபசர் கையில இருக்க குழந்தைய மட்டும் சாரா எடுத்துக்கிறா. கிட்டக்கு போய் தொட்டு பாக்குறா. ப்ரொஃபசருக்கு உயிரே இல்லங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரொஃபசர் தன்னோட கனவுலதான் அந்த வீட்டை பாத்திருப்பாரு. சாராவையும் குழந்தையும் நல்லபடியா காப்பாத்திருப்பாரு. பட் தன்னோட உயிரை விட்டுருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தவன் நேரா ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுறா. அந்த இடத்துல வந்து சர்வ் பண்ற லேடி, நீங்க ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கீங்களா, முதல் முறையா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டோன்னு ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இதுவரைக்கும் அவளுக்கு ஒரு ஓய்வு நாளே இருந்தது இல்ல. இனி சாராவும் அந்த குழந்தையும் பாதுகாப்பா வளரும் இல்லையா. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி. ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.